கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 45 வயதான ஜெகநாத் என்பவர் மைசூருவில் இருந்து சென்னைக்கு நாள்தோறும் லாரியில் இளநீர் லோடு ஏற்றி வருவது வழக்கம். இந்நிலையில் ஏப்ரல் 25 அதிகாலையில் சென்னை வந்தடைந்தவர் கோயம்பேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இளநீர் லோடு இறக்கினார். பின்னர் நூறடி சாலை அருகே லாரியை நிறுத்திய ஜெகநாத் டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த மர்மநபர் லாரியின் கதவை திறந்து பார்த்தார். அதில் சாவியுடன் இருப்பதைக் கண்டு திடீரென ஏறியவர் லாரியை வேகமாக ஓட்டி சென்றார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த லாரி டிரைவர் ஜெகநாத் வாகனத்தை விரட்டி பிடிக்க முயன்றார். ஆனால் முடியாமல் போகவே இதுகுறித்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் ஜெகநாத் தகவல் அளித்தார். பின்னர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு லாரி கடத்தல் தொடர்பாக தகவல் அளித்ததை தொடர்ந்து சென்னையில் பல்வேறு இடங்களில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. இதற்கிடையே குரட்டூர் பகுதியில் வந்த லாரியை மடக்கி பிடித்தபோது ஓட்டுநர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதையடுத்து அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் ஓட்டி வந்தது திருட்டு லாரி என்றும் அவர் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் என்பதும் தெரிய வந்தது. சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியை ஓட்டுநர் டீ குடிக்கும் நேரத்தில் திருடி சென்ற திருட்டு ஆசாமியின் செயல் லாரி ஓட்டுநர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.